ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரேவதி ஹோம் நீட்ஸான்னு பார்க்க போகிறோம். இந்த ஷாப் வந்து பெரம்பூரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தேவையான எல்லா விதமான எசென்ஷியல் கேட்ஜெட்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், ஹார்ட் அயனைஸ்ட் அயன் இந்த மாதிரி நிறைய பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம் ஹண்டி, நீங்கள் சர்விங் பாட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். 325 ருபீஸில் இருக்குது, ரொம்ப பாஷான லுக்கில் வச்சுருக்காங்க. லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸான லெட் தான் கொடுத்துருக்காங்க. இதாவது குழம்பு அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுலேயே வந்து நிறைய சைஸஸுமே இருக்குது. ஆயில் கேன் கீ பாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ப்ரைஸ்லாம் வந்து 105 ருபீஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பவுட் வச்ச மாதிரியும் இருக்குது. நீங்கள் தோசைக்கெல்லாம் தனியாக வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பவுட் வச்சது வாங்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து இந்த மாதிரி இடிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, வுட்டு, அப்புறமா வந்து அலுமினியம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிக்கிற கல் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் உள்ளது. நீங்கள் ஏலக்காய் அந்த மாதிரி பெப்பரில் அடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி உட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சனுக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் உள்ளது, நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக உள்ளது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் இடிக்கலாம். இதுலேயே வந்து மாதிரி கூஜா மாதிரி உள்ளதும் இருக்குது, இந்த மாதிரி பாட் மாதிரியான உள்ளதும் இருக்குது. அதுலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் மாடலில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன் மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இதுலேயே வந்து மஞ்சள் உரசுற அந்த கல்லெலாம் கூட வச்சுருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பர் சூப்பரான வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பாட், ஹார்ட் அரடைஸில் உள்ள பிரியாணி பாட் தான் இது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பாட்டெலாம் இந்த மாதிரி பிளாக் கலரில் உள்ள அந்த பாட்டெலாம், இதில் வந்து சாதம் அடிக்கிற சட்டிலாம் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்விங் பாட் தான், 105 ருபீஸில் இருக்கும். ஃப்ளோரல் பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நார்மலாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் கூட்டு பொரியெல்லாம் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னரில் வச்சுருக்கலாம். இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஒரு ஃபுட்பால் மாதிரியான மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லேயுமே இருக்குது. பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி தங்க மாளிகை, அப்புறமா வந்து ஜுவல்லரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி ஹோம் நீட்ஸும் இருக்குது. இந்த பேஜோட அட்ரஸ் கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெட்டில்ஸில் எடுத்த வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதையே வந்து செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி பேங்க், ரொம்ப யூனிக்காக நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி ரோட்டி ப்ரெஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து 900 இந்த மாதிரியே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் எல்லா கடைகள்லையும் இருக்க மாதிரி இட்லி பாத்திரங்களும் நிறைய வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மினி இட்லி பிளேட்ஸ்லாம் வந்து தனித்தனியாகவும் நம்ம கிடைக்குது. நீங்கள் வந்து செட்டாக பாத்திரமும் வாங்காமல் இந்த மாதிரி ஸ்டாண்டாகவும் நம்ம கிடைக்குது. ஹார்ட் இட்லி, ஸ்கொயர் இட்லியுமே நிறைய மாடல்ஸ் இப்போ வந்துச்சு. குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து பீட்ரூட் இட்லி, கீரை இட்லிலாம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஸ்டாண்ட், இதிலே வந்து 7 அடுக்கு 3 அடுக்கு இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. பெரம்பூரில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரம்பூரில் இருக்க நிறைய ஷாப்ஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், 108 ருபீஸில் இருக்குது. நீங்கள் குழந்தைங்கெலாம் வந்து ஏதாவது வந்து சாம்பார் மாதிரி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஏட்டெட்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். பாத்திர கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், ஹார்ட் அனடைஸ்ட், இரும்பு பாத்திரங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான பாத்திரங்களும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தோட ப்ரைஸுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தோட டீட்டெயில்ஸோ இல்லைனா வந்து ப்ரைஸ், உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஷாப் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்களோ பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து ஐடியாஸ் இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.